ஹலோ காய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். பேபிஸ் கலாட்டாவிலேருந்து நான் உங்கள் ஜெயலட்சுமி பேசுகிறேன். நம்மளுடைய கதை கேளு கதை கேளுங்கிற பகுதியில் மர்மத்தின் மறுபக்கம் தொடர்கதையின் நான்காம் பகுதி பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த கதையின் மூன்று பகுதிகள் போடப்பட்டுள்ளன. இப்போது நான்காம் பகுதியை பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். பகுதி மூன்றில் நாம் கடைசியாக பார்த்தது யாரோ அவர்கள் மீது கல் எறிந்தனர். மூவரும் அங்கெங்கே சென்று தேடினார்கள். அப்பொழுது கவி விஜய், அங்கே பாருங்கள். பகுதி நாலு. கல்லை எரிந்த திசையில் பார்த்த விஜயின் கண்களுக்கு தூரத்திலிருந்து ஒரு தாத்தா இவர்களை பார்த்து ஓடி வந்தார். யார் நீங்க? இது என் வீடு, இங்கிருந்து ஓடி விடுங்கள் என கத்திக்கொண்டே வந்தார். அவரை தடுத்து நிறுத்தி ஆண்டனி, தாத்தா நான் தான் ஆண்டனி, என்ன தெரியல? இவங்க என்னோட நண்பர். இவர் பெயர் விஜய், இவங்க விஜயோட மனைவி கவி. நீங்கள் வாங்க ஒரு நிமிடம் என்று கூறி தாத்தாவிடம் தியாவின் விஷயங்களை சொல்லி முடித்தார் ஆண்டனி. தாத்தாவை அழைத்து விஜய் கவியிடம், இவர் இந்த வீட்டில்தான் இருந்தாரு, கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவர், சாரி என்று சொல்லி முடிக்க தாத்தாவோ, நீங்கள் தான் விஜயா? ஆண்டனி எங்கள் கிட்டே சொல்லியிருக்கான், தயவு செய்து என் பேத்தியை கண்டுபிடிச்சு கொடுங்க, அதுக்காகத்தான் ஆண்டனி உங்களை இங்கே வரவழைத்திருக்கான் என்றார் அந்த தாத்தா. இதை சற்றும் எதிர்பார்க்காத கவி விஜயை பார்த்து, இதுக்குத்தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா என கோவப்பட்டு அந்த பாலடைந்த வீட்டுக்குள் நுழைந்தாள் கவி. ஏய் கவி, கோவப்படாத கவி என அழைத்தபடி அவள் பின்புறமாக சென்றான். ஆண்டனியோ, விஜய் ரெஸ்டெடு, நான் நாளை வரேன்னு அங்கிருந்து கிளம்ப, தாத்தாவோ அந்த வீட்டையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். கவியின் பின்னால் சென்ற விஜய், கவி இங்கே பாரு, நான் இங்கே போலீஸ் வேலை பார்க்க வரல, என்னை புரிஞ்சுக்கோ கவி, என்ன பாரே, இங்கே பாரு கவி, அந்த தாத்தாவுக்கு ஒரு பேத்தி, அந்த பொண்ணை ஏதோ விளையாட போன இடத்துல செத்து கிடந்துச்சு, அதை பார்த்ததுல இருந்து இந்த தாத்தாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல ஆகிட்டாரு. கவலை வேண்டாம், நான் இந்த கேஸ் முடிக்கலாம் எனத்தான் புறப்பட்டேன், ஆனால் அதுக்குள்ளே குற்றவாளியை ஆண்டனி தலைமையிலேயே பிடிச்சிட்டாங்க, அதனால் எனக்கு மைண்ட் செட் மாறிடுச்சு. நாம் இருக்க போகிற கொஞ்ச நாளில் இங்கே சந்தோஷமாக இருந்து விட்டு போகலாம் கவி, சாரி கவி ப்ளீஸ். சரி ஓகே என்று விஜயை அரவணைத்து கொண்டாள் கவி. இரவு 2 மணி. கவிக்கு தியாவின் குரல் கேட்டது. அம்மா அம்மா. தூக்கத்திலிருந்து எழுந்த கவி கட்டிலிலேயே அமர்ந்து கொண்டு முகத்தை துடைத்தவாறே விஜயை பார்த்தாள். காலை விடிந்தது. ஆண்டனி ஃபோன் ஒலித்தது. பதறியபடியே காரை ஓட்டிக்கொண்டு பாலடைந்த வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு திடுதிடுவென வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கு அவன் பார்த்தது கவியின் உடல் துடித்து கொண்டிருந்தது. தலையில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் செய்தபடியே கவியிடம் சென்ற ஆண்டனி, கவி என்ன ஆச்சு, விஜய் எங்க என கேட்க, விஜய் உள் ரூம்பில் மூச்சு பேச்சின்றி கிடந்தான். விஜய் விஜய் என கூப்பிட்டு பார்த்தும் விஜய் எழவில்லை. வீட்டின் கதவருகே இருந்த கவியிடம் சென்ற ஆண்டனி, கவியின் முன் தாத்தா நின்று கொண்டு கவியை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். தாத்தாவின் கையில் மரம் வெட்டும் கோடாளி இருந்தது. தாத்தா என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு, இங்கே என்ன நடக்குது என கேட்டான். ஆனால் தாத்தாவோ பதிலேதும் பேசாமல் அந்த கோடாளியை கவியை பார்த்து ஓங்கியபடியே கையை தூக்க, ஆண்டனி தாத்தா வேண்டாம், தாத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா,
நோ. கவியை தாக்க முயன்ற தாத்தா சுடப்பட்டார். சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது. மீடியாக்கள் படையெடுக்க கவியை ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி அவளுக்கு மருத்துவ முதலுதவி செய்யப்பட்டது. ரிப்போர்ட்டர்ஸ் கவியிடம் விசாரிக்க ஆவலாக இருந்தனர். ஆண்டனி அவர்களை தடுத்தார். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள், இப்போ அவங்க பேச மாட்டாங்க என்றார். மீடியா ரிப்போர்ட்டரில் ஒருவர், சார் என்ன நடந்தது, உள்ளே யாரது இறந்து கிடக்கிறாங்களா என கேட்க, ஆண்டனி, உள்ள இரண்டு நபர்கள் இறந்து இருக்காங்க, அதில் லாரன்ஸ் கிரேட்னு ஒரு தாத்தா, அப்புறம் என் நண்பர் விஜய். சமீப காலமாக லாரன்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தார். விஜயும் கவியும் என் நண்பர்கள்தான். இந்த லாரன்ஸ் வீட்டில்தான் தங்க வைத்தேன். அந்த வயதானவரோட பேத்திய ஒரு குற்றவாளி கொன்னுட்டான். நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம். ஆனால் தாத்தா லாரன்ஸ் அதில் இருந்து இன்னும் மீண்டு வரலை. நேற்றே நாங்கள் இங்கே வரும்போது எங்கள் மேலே கல்லெறிந்தார். பட் இப்படி நடக்கும் என்று நானே எதிர்பார்க்கல. இதை பற்றி கவிக்கிட்ட கேட்டாதான் முழு விவரமும் தெரிய வரும் என அங்கிருந்து நகர்ந்து சென்றான். அந்த மர்ம வீட்டில் இருந்து விஜயின் சடலமும் தாத்தா லாரன்ஸ் சடலமும் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டது. இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆண்டனி ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டு இருந்த கவியை பார்க்கச் சென்றான். கவி ஆண்டனியை பார்த்து, ஆண்டனி, விஜய் என்றாள். கவி, ஒன்றுமில்லை, நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. சரி என்றாள் கவி. ஆனால் விஜய் பாடியை தியா பக்கத்தில் தான் அடக்கம் பண்ணணும். ப்ளீஸ் ஆண்டனி, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டனி என்றாள் கவி. சரி என தலையை அசைத்தபடி வெளியே சென்றான் ஆண்டனி. ஒரு வருடம் கழித்து கவி தியா கல்லறையில் ரோஸ் மடலை வைத்துவிட்டு தியாவின் கல்லறையில் மண்டியிட்டு அழுதாள். விஜயின் கல்லறையை பார்த்து, விஜய் ஏன் இப்படி செஞ்சீங்க என அழுதாள். அப்படி அந்த அமெரிக்கா வீட்டிற்குள் கவிக்கும் விஜய்க்கும் என்ன நடந்தது? தாத்தா ஏன் கவியை தாக்க முயன்றார்? அதன் பின்னணி என்ன? இதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நமது சேனலில் கதை கேளு கதை கேளுங்கிற பகுதியில் மர்மத்தின் மறுபக்கம் தொடர்கதையின் 4 பகுதிகள் இதுவரைக்கும் போடப்பட்டுள்ளது. பார்க்காதவங்க 3-4 பகுதிகளையுமே பார்த்து கதையினுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய அடுத்த பகுதியை நாம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.